அதனால்தான் எனக்காக மட்டுமல்ல என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மூன்று ஊராட்சியினுடைய விவசாய பெருமக்கள் அவர்களோடு நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு பக்கம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஒரு பக்கம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னது உண்மை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் ஒரு விவசாய நிலையில் என்னுடைய விவசாய நிலத்தை நான் தொழிற்சாலை அமைப்பதற்கு நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் முடியாது. காரணம், இது போன்ற கார்பரேட் கம்பெனிகள் சாதாரண விவசாயிகளிடத்தில் சென்று அதிகமான விலை கொடுத்து அந்த ஆசை காட்டி அந்த நிலங்களை விலைக்கு வாங்கி, ஜிஎம்ஆர் போன்ற கம்பெனி விலைக்கு வாங்கி ஒட்டுமொத்தமான பெரிய ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்று விற்ற அந்த விவசாயிகள் இன்று சாலையிலே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தை இல்லாமல், அவர்கள் உண்ண உணவில்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை இன்று விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விவசாயிகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம். இவரை போல நிலம் வைத்திருக்கிறேன், பயம் என்பது எங்களுக்கு தெரியாது. இவருடைய தலைவரை போல நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, அப்படிதான் சொன்னார். தேர்தலுக்கு முன்பாக சாமனப்பள்ளி கிராமத்திற்கு வந்தார், நம்முடைய தொகுதிக்குள்ளேயே சாமனப்பள்ளி கிராமத்திற்கு வந்தார். வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கால்வாய் வராததற்கு காரணம் முனுசாமி, அவருடைய நிலம் இருக்கிறது, அந்த நிலத்திலே காவல் செய்கிறது, அதனால்தான் அவர்கள் இந்த கால்வாய் விடவில்லைன்னு சொல்றாரு. அந்த தலைவர் சொன்னது அந்த கிராமத்திற்கு சென்று கேட்டேன், இப்படி சொன்னாரே நியாயமாயான்னு கேட்டேன். அவர் தப்பு பண்ணிட்டாருங்க, பொய் சொல்லிட்டாருங்க அப்படின்னாரு. அது மாதிரி தான் அவருடைய தொண்டை. இவர் வந்து ஒரு ஃபேக்டரியில் வேலை செஞ்ச தொழிலாளி. ஃபேக்டரியில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? நான் இன்னைக்கு ஏர் பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கிறேன். அந்த ஏர் ஓட்டும் போது இருக்கிற இன்பம், அந்த ஏர் ஓட்டி அதில் விளைகிற விளைச்சலை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் மற்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் வருகின்ற இன்பம் இந்த பிரகாசுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால் அவர் சொல்றதை பற்றி கவலை இல்லை, நான் அதுக்காக அவர் மேலே வருத்தப்படவும் விரும்பவில்லை. அது தவறில்லை. ஜிஎம்ஆர் என்கின்றவர்கள் விவசாயி இல்லை, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. ஒட்டுமொத்தமாக நிலத்தை வாங்கி ஃபேக்டரிக்கு விற்பதற்காக வைத்திருந்தது சிப்காட் கம்பெனி. அவர் இடத்துல அக்ரிமெண்ட் போட்டு அதை எடுத்திருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கடந்த ஆட்சி ஒரு விவசாயி கூட விவசாய நிலத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்று எந்த விவசாயியும் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ஒரு சில நிலம் கூட எடுக்கவில்லை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறவன் பட்னியா சேர்த்து போட்டு எங்கே இருக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பா? அந்த வேலை வாய்ப்பு இந்த மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் கொடுக்குறாங்களா? ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் போய் பாருங்க, ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் கணக்கெடுங்க. 5000 பேர் வேலை செய்யறான், 1000 பேர் வேலை செய்யறானா, எத்தனை ஆயிரம் பேர் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் பாருங்க, அது கணக்கு போடுங்க. அது கணக்கு போட்டா தெரியும். நானே இப்போ ஒரு விஷயத்துக்கு வரேங்க. ஏன் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய விவசாய நிலத்தை எடுக்கக்கூடாதுன்றதுக்கு மிகப்பெரிய காரணம், சீதோஷ் நிலையின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காய்கறிகள் விளையக்கூடிய ஒரு பூமி. இந்த மாவட்டத்தில் ஊட்டியிலே விளையக்கூடிய உருளைக்கிழங்கு விளைகிறது, காலிஃபிளவர் விளைகிறது, அதே போல கோஸ் விளைகிறது, சவுச்சோ விளைகிறது, பீட்ரூட் விளைகிறது, கேரட் விளைகிறது, மிளகாய் விளைகிறது, தக்காளி விளைகிறது, வெப்பத்தில் விளையக்கூடிய விவசாய காய்கறிகளும் விளைகிறது, குளிர் பிரதேசங்களிலே விளையக்கூடிய காய்கறிகளும் இங்கே விளைகிறது. தமிழகத்தில் வேறு எங்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை, நல்ல வெப்ப சீதோஷ நிலை எங்கும் கிடையாது. அப்படி நல்ல சீதோஷ நிலையில் இருக்கின்ற இந்த பகுதியில் விளைகின்ற காய்கறிகள் தான் தென் மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கேரளா முழுவதும் இங்கே விளைகின்ற காய்கறிகள் தான், இங்கே விளைகின்ற கீரை வகைகள் தான், எல்லா கீரையும் இங்கிறது. அதுவும் புதினா எடுத்துக்கொண்டால் ரொம்ப ஃபேமஸ், தென்னிந்தியாவுக்கு முழுசும் புதினா இங்கே சப்ளை வருது. நான் கேட்கிறேன், இவ்வளவு ஹார்டிகல்ச்சர், அதாவது காய்கறிகள் விளையக்கூடிய இந்த பகுதியை, இது காய்கறிகள் விளையக்கூடிய பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி தஞ்சை மாவட்டத்தை வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்ற ஒரு மண்டலத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரோ, அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தை, அதுவும் குறிப்பாக வேப்பனப்பள்ளி, ஓசூர், தளி
ஆகிய மூன்று தொகுதிகளையும் உள்ளடக்கிய இந்த பகுதிகளை வேளாண் காய்கறி உற்பத்தி பாதுகாப்பு மண்டலம் என்பதை அரசு அறிவிக்க வேண்டும். அந்த அளவிற்கு காய்கறிகள் விளைந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலை எங்கனாலும் கொண்டு போகலாம், பக்கத்தில் தருமபுரி கொண்டு போகலாம், கோயம்புத்தூர் கொண்டு போகலாம், ராமநாதபுரத்துக்கு கொண்டு போகலாம். ஆனால் தருமபுரியில் காலிஃபிளவர் விளையணும்னா விளையாது, பீட்ரூட் விளையணும்னா விளையாது, ராமநாதபுரத்தில் விளையணும்னா விளையாது, கிருஷ்ணகிரி தான் விளையுது. அப்படி கிருஷ்ணகிரியில் விளையக்கூடிய இவ்வளவு காய்கறிகளும் தென் மாநிலங்களுக்கு முழுவதும் இந்த விவசாயிகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிலே கடுமையாக உழைக்கின்ற விவசாயிகள். இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே இதுதான். அந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த விவசாய நிலங்களை விளைநிலங்களை எடுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கிறேன். அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். அரசு இதை செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால், அரசை செவிசாய்க்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்களோடு இணைந்து நான் முதலில் நிற்பேன். என்னோடு எவ்வளவு விவசாயிகள் வருகிறார்களோ அவளோடு நின்று போராடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து யாரும் சொல்லல, எனக்கு இருக்கிற நிலம் அதே சிபத்தில் இருக்கு. அது வந்து நான் தலையெடுத்து பின்னாடி வாங்கினது. மற்ற நிலம் எங்க மூதாதார நிலையம். இந்த நிலத்தில் தான் வந்து இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி இருக்கும்போது வந்து சொல்லும்போது அவருடைய நிலம் இருக்கு, அந்த நிலத்தில் காவா போகுது, அந்த காவா போகிறதுனால தான் இவர் அந்த காவை விடமாட்டார். ஒரு கட்சியினுடைய தலைவர் அதை கூட சரியான முறையில் விசாரிக்காமல் சொல்லிட்டார். நான் அப்பதான் கேட்டேன், ஊடகங்களை வச்சே கேட்டேன். என்ன சொன்னேன், ஐயா நீ ஒரு கட்சி தலைவராக இருக்கிற, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், அது உண்மையாக இருந்தால் நான் அரசியல் விட்டு விளையிடுறேன், அது உண்மை இல்லைன்னா நான் தவறாக பேசிட்டேன்னு மட்டும் ஊடகங்களுக்கு சொன்னால் போதுமையாருன்னு அந்தாலும் வாயை திறக்கல. பொதுவாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஒரு குணம் இருக்குது, சொல்ல வேண்டிய பொய்யெல்லாம் சொல்லிடுறார். அந்த பொய் சொல்ல பின்னாடி அதுக்கு கேள்வி கேட்டால் அதை பற்றி கவலையப்படுறதில்லை, அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடுறார். அப்படியே பட்டவரோட என்ன பண்ண முடியும், பொய் சொல்றதே வாழ்க்கையாக வாழ்ந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்கார், இன்னுமே பொய் சொல்லிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் 208 கோரிக்கை, அதாவது நாங்கள் வைத்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றார். 208 எது எதுன்னு கேட்டால் இனிமேல் சொல்ல மாட்டேங்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஃபாரின் போயிட்டு வந்தார்ல, முன்னாள் அரசு வந்து காகித கப்பல் ஓட விட்டுச்சுனார். ஐயா நான் கேட்குறேன், டெல்டா இங்கே வந்திருக்கு, யார் கவர்மெண்ட்டில் வந்தது, வேற எங்கேயும் வேணாம், வேற மாவட்டத்தில் வேணாம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எடுத்துக்குவோம், டெல்டா வந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், எந்த கவர்மெண்ட் கொடுத்தது, முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போட்டு அங்கே கொடுத்துருக்காரு. ஓலா வந்திருக்கு யார்கிட்ட வந்தது, நம்ம மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு தான் அது வந்துருக்குது. ஷூ கம்பெனி யார் வந்தது, அண்ணா திமுக ஆட்சிகள் வந்தது. என்னையா இப்படி போய் சொன்னால் என்ன அர்த்தம், காகித கப்பல்ன்ற நீ போயிட்டு வந்து நீ லூல கம்பெனிக்கான முதலாளி யூசப் அலியே அந்த அவர்கிட்ட வந்து ஒரு அரசாங்கம் எம்ஓயு போடுற புரிந்துணர்வு ஒப்பந்தம் போனால் யார் போய் பேசணும், அந்த அரசாங்கத்தினுடைய அந்த துறையினுடைய செயலாளர் பேசியிருக்கணும், அல்லது அந்த துறையினுடைய அமைச்சர் பேசியிருக்கணும், இவங்க ரெண்டு பேர் இல்லைனா முதலமைச்சர் பேசியிருக்கணும். அது இல்லாமல் ஊனாவது ஒரு மனிதன் 26ஆம் தேதி 28ஆம் தேதி பார்க்குறோம்னா 2ஆம் தேதியே அந்த லூலு கம்பெனி இதனுடைய ஓனர் யூசப் அலியை பார்க்குறார். அரசியலுக்கு ஆட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அவர் பார்க்கிறார். அவர் யாரு, முதலமைச்சருடைய மருமகன். இவ்வளவு வந்து கீழ்த்தரமான ஒரு அரசியலை நடத்திக்கிட்டு நீங்க பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பொய் சொல்றதே வாழ்க்கை. உங்களுடைய தலைவர் உங்களுடைய தந்தையாவது ஓரளவுக்காவது சில விஷயங்கள் பேசினாரு. இவரு காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் பொய் சொல்றதுதான் வாடிக்கை போச்சு. அதுல இது ஒண்ணு. அதனால தயவு செஞ்சு என் நிலம் இருக்கிறது எங்கிட்ட இருக்குது, என் நிலம் வேற மாதிரி சம்பாதிச்சுன்னா அதுக்கு வந்து பார்க்கட்டும். நான் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து இது எல்லாமே, இவங்க மாதிரி லஞ்சம் கொடுத்து சம்பாதிச்ச சொத்து கிடையாது. அதனால இந்த ரைடு வீடுன்னு கூட சொன்னாங்க, எந்த ரைடு கூட பண்ணிட்டோம், கவலை இல்லை.